மானாமதுரையிலிருந்து சிவகங்கை ஒரு 18 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூரில் இருந்து புள்ளையார்பட்டி ஒரு 10 கிலோமீட்டர். இது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகவிநாயகர் கோயில். பொதுவாகவே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நடக்கக்கூடிய நகரத்தார்கள் அந்த பராமரிக்கக்கூடிய கோயில்கள் எப்பொழுதும் மிக சுத்தமாக இருக்கும் என்பது கண்கூடு. பிள்ளையார்பட்டி கற்பகவிநாயகர் கோயிலுக்கு இது மேற்கு புறமாக நுழையும் வாயில். கிழக்கு பகமாக இருந்து ஒரு வாயில் இருக்குது. இங்கே வந்து பிள்ளையார் வந்து வடக்கு நோக்கி இருக்கிறது மார்க்கம். இந்த கோயிலுக்கு எதிர்த்தால ஒரு மிகப்பெரிய ஒரு தெப்ப குளம் ஒன்று இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். சுற்றிலும் தென்னை மரங்களால் சூழப்பட்டு மிக சுத்தமாக பேணி காப்பாற்றப்படுகிறது. மிக முக்கியம் கோவில் வாசல் வரை கார், வேன், ஆட்டோ எல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு வசதி போதுமான அளவுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் சொந்த வாகனங்களில் வர்றவங்க கோயில் வாசல் வரைக்கும் கூட வரலாம். இது கோயிலுடைய கிழக்கு முக வாசல். இது காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். அதன் பிறகு மீண்டும் 4:30 மணிக்கு திறந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்கும். இது ஒரு குடவரை கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகரை தரிசனம் செய்த பிறகு நம்ம கோயிலுடைய சுற்றுப்புறகாத்தில் உள்ள அருமையான சில சிற்பங்களையும் கண்டு ரசிச்சுட்டு இப்போ அங்கேருந்து நாம் ஒரு 8வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நேமம் அப்படிங்கிற ஊருக்கு கிளம்ப தயாராகிட்டோம். வாங்க போகலாம். பிள்ளையார்பட்டியிலிருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது குன்றக்குடி. அந்த குன்றக்குடி ஊருக்குள்ளே நுழையும் போதே வலது பக்கம் திரும்புறதுக்கு பதிலாக இடது பக்கமாக திரும்பி போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டரில் வரக்கூடியது தான் நேமம் அப்படிங்கிற ஊர். ஸோ இந்த முட்டக்குடி இந்த பாதையில் வலது பக்கமாக திரும்பி போனோம்னா குன்றக்குடி கோயில் முன்னாடி போகும். நம்ம ஏற்கனவே குன்றக்குடி கோயில் பார்த்துட்டதுனால இப்போ இடது பக்கம் திரும்பி நேமம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறோம். போகிற வழியில் இந்த குன்றக்குடியுடைய ஒரு பெரிய குளம் ஒன்று நம்ம கிராஸ் பண்ணி போவோம். இதோ நேமம் அப்படிங்கிற கிராமம் வந்துடுச்சு. இது நேமம் ஸ்ரீ ஜெயங்கொண்ட சோழீஸ்வர ஆலயத்தினுடைய நுழைவாயில். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து இடம்பெயர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 9 கோயில்கள் தலைமையில் வெவ்வேறு இடங்களில் பெருந்தங்கினார்கள். அந்த கோயில்களில் இதுவும் ஒன்று. இக்கோயில் முழுக்க முழுக்க நகரத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய நகரத்தார்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலை தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி. அழகும் மிளிரும் அற்புத சிவாலயம்.
1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலானது சோழர்களால் கட்டப்பட்டு பின்பு பாண்டிய மன்னனாகிய வரகுண பாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்கின்றது. மிகுந்த கலைநயமுடைய சிற்பங்கள் நிறைந்த ஒரு கோயில் இது. எனவே சிற்பங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்ட அந்த வல்லுநர்களுக்கு இந்த கோயில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோயிலை சுற்றிலும் கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்த சிற்பக்கலை. அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ள அற்புதமான கலை கோயில் இது. சிற்ப பெரியவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம். எல்லாவற்றையும் விட இக்கோயிலை மிகச் சுத்தமாக பராமரிப்பது அதைவிட மிக அற்புதம். நகரத்தார் கண்காணிப்பு இருப்பதென்றால் சாதாரண விஷயமா என்ன? இந்த வீடியோவை காணக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் ஒருமுறை மிக எளிமையாக வந்து செல்லக்கூடிய இடத்திருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோபுரத்தின் ஒரு சிறு பகுதியில் கூட அற்புதமான தூண் நிறைந்த ஒரு சிறு சிற்பம் மகாலட்சுமி. கோசாலை என்று அழைக்கக்கூடிய பசுமடம் கோயிலுக்கு நேர் பின்புறம் மகா காளியம்மனுக்கு சன்னதி. இக்கோவிலுக்கு எதிர்புறம் நகர விடுதிக்கு அருகில் அருட்கவி பாடுவதில் வல்லவரான முத்தப்ப செட்டியாருக்கு ஒரு சிலை உள்ளது. அமைதியான முறையில் இறைவனையும் அம்பாளையும் தரிசித்துவிட்டு தூரத்திலிருந்து ஒரு முறை மனமுருக பார்த்துவிட்டு இப்பொழுது மீண்டும் திரும்பி இருக்கிறோம். இப்போது நாம் செல்வது ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ குபேர ஆலயம். இந்த லட்சுமி குபேர திருக்கோயிலானது பிள்ளையார்பட்டியிலிருந்து குன்றக்குடி செல்லும் பாதையில் பிள்ளையார்பட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. ரோட்டிலிருந்து மேலே பார்த்தாலே இந்த குபேரனுடைய உருவம் தெரியும். இங்கே இக்கோயில் முழுக்க முழுக்க தனியாருக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ குபேரருக்கு மாடியில் ஆலயம் உள்ளது. கோயிலை சுற்றிலும் சிறப்பான முறையில் பூங்கா பராமரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுடன் வருபவருக்கு சற்று பொழுதுபோக்க ஒரு அருமையான பூங்கா. அதில் அழகான சிற்பங்கள், புலி, குதிரை, சிங்கம் போன்ற விலங்குகளின் உருவங்கள் நிச்சயமாக குழந்தைகளை மகிழ்விக்கும். ஒரே நாளில் அருள்மிகு கற்பக விநாயகர், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி குபேரரை தரிசித்த மகிழ்ச்சியில் மானாமதுரை திரும்புகிறேன். மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.